ப்ரோ பஸ் அண்ட் கேட்னால இப்போ 8000 ல இருந்து 8 லட்சம் வரைக்கும் இருக்கு ப்ரோ. 8 லட்சம் வரைக்கும் இருக்கா? நம்ம மெயின் கூன் இருக்கு. நீங்க அடல்ட் பேரே உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் வரும். 10 லட்சம்? ஆமாங்க ப்ரோ. டால் ஃபேஸ் இருக்கு. செமி பஞ்ச், எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இருக்கு. ஃபர்தர் இருக்கனால வெயிட் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அதுல வெயிட்டே இருக்காது. சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு பர்ஷன் கேட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? டிஸ்கவுண்ட்டு ப்ரோ? ப்ரோ டிஸ்கவுண்ட் இல்லாமலே நாங்கள் கிவ் அவே பண்ணிடுவோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸில் ஃபஸ்ட்டு 3 பேர் நம்ம தாளவடியை தேடி வந்தாங்கன்னா நாங்கள் 3 கிட்டன்ஸ் கிவ் அவே பண்ணிடுவோம் ப்ரோ. ஆனால் இது ஸ்னோபல் மாதிரியே இருக்கு, வர மாதிரி. அதோட தாத்தா இது நான் ப்ரோ, ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே. ஹலோ மக்களே, ட்ரெண்டிங் பட்டாஸ்லேருந்து நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தாளவாடியில் இருக்கக்கூடிய அபிலேஷ் அப்படிங்கிறவரை பார்க்க வந்திருக்கேன். இவர் வந்து பெர்ஷன் கேட் வந்து வளர்த்திட்டு இருக்காரு, கமர்ஷியலாக ப்ரீடும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எங்க நேம் சொல்லுங்களேன். இது வந்துட்டு நம்ம கிட்டோ, இது வந்துட்டு நம்ம ஜுல்ஃபி, இது வந்துட்டு நம்ம சோட்டோ. இதோட டைப் சொல்லுங்களேன், என்ன டைப் இது? டைப்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு டால் ஃபேஸ் இருக்கு, செமி பஞ்சு, எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இருக்கு. இதனோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? சைஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போனோம்னா நார்மல் கிட்டன்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா, அதோட கொஞ்சம் வளரும், சைஸ் வரும், அவ்வளோதான். நம்ம நேட்டிவ் ப்ரீடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அது வந்துட்டு நம்ம வீட்டு போடுற சாப்பாடுலாம் அதெல்லாம் இது பண்ணிக்குவோம். அதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, ஆனால் இதுக்கு சொல்ல போனால் மெயின்டெனன்ஸ் அதிகம். இதுக்கு இதுக்கு வந்துட்டு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அப்படின்ட்டு டோஸ் போடணும். அதுக்குன்ட்டு தனியாக ஃபுட் போடணும். கக்கூஸ்க்கு அதை வச்சு போகணும்னா அதுக்குன்ட்டு தனியாக மண் அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப பண்ணணும். ஆனால் இப்போ ஃபுட்டு வந்து நீங்கள் ஃபுட்டுன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஹன் பண்ணி தான் நம்ம அதை நாட்டு போன சாப்பிடும். அப்படியெல்லாம் இல்லை, நாட்டு பூனை வந்துட்டுன்னா ஹண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இது வந்துட்டு அப்படி இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்தால் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களுக்கும் வளர்க்கணும்னு ஒரு ஆசை வரும். அதனால தான் நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறனால ஒன்று கேட்கட்டுமா? இப்போ இது ஃபர்னால மட்டும்தான் இது வெயிட்டாக தெரியுதா இல்லை எப்படி? உடம்பே வெயிட்டுங்க இது? உடம்பே வெயிட்டு தான். ஆனால் வெயிட்னா அவ்வளோ தெரியாது. ஃபர் இருக்கனால வெயிட்டு இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் அதில் வெயிட்டே இருக்காது சொல்ல போனால். ஆனால் இது ஸ்னோபல் மாதிரியே இருக்கே, ஸ்டூவர்ட்ல வர மாதிரி. அதோட தாத்தா இது. அதனோட தாத்தாவே இது? தாத்தாவே இது. இதனோட தாத்தா அதுங்க. அப்படிங்களா? என்ன தாத்தா பேசுறாரு மாதிரியா ப்ரோ? இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹேர் வந்து பாத்தீங்கன்னா கொட்டுது, இதனால வந்து யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வராதா? இந்த ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்றாங்களே. நிறைய பேர் வீட்டுல பயப்படுவாங்க, இப்படி பூனை வளர்த்துனா இப்படி வாய்க்குள்ள முடி போச்சுன்னா இப்படி ஆஸ்துமா, வீசிங் அதெல்லாம் வரும். அது சுத்தம் போய்ப்படும். அது எதனால வரணும்னா இது இருக்கிற மீசோட இது இது முடி இருக்கு இல்லையா ப்ரோ? ஆமா, அதனாலதான் வரும். அது எக்காரணம் கொண்டு இது ஆகாது, கொட்டாது. ஆனா அதுல வந்துட்டு என்ன ப்ராப்ளமும் இல்லை. நிறைய பேர் பயப்படுவாங்க வளர்க்கறதுக்கு இப்படி ஆகும், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால நானும் வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு வரது இப்போ வரைக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வர்றது இல்லை. எனக்கு இப்போ வரைக்கும் ஆஸ்தமா, வீசிங் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து இந்த ஹேர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது வந்து இருக்கா? ஆ, அதுக்கு வந்துட்டு நிறைய இது இருக்கு. இன்ஜெக்ஷனு, வேக்சினேஷனு, மல்டிவிட்டமின் அப்புறம் அதுக்குன்ட்டு தனியாக ஷாம்பு பண்ணிடுறோம். அப்புறம் க்ரூம் பண்ணோம். ஏன்னா இப்போ அதில் முடி இருந்துச்சுன்னா, இப்போ செத்து போ அது என்ன சொல்கிறது, கொட்டி இருந்துச்சுன்னா அதோட டெட் ஹேர், அது வந்துட்டு மற்ற ஹேருக்கு இஷ்யூ, ஒரு மாதிரி இஷ்யூவாக உண்டாக்கும். அதனால மற்ற ஹேரும் என்னாகும், கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால க்ரூம் பண்ணணும். ப்ரோ இந்த கேட்டில் வந்து எவ்வளோ கலர்ஸ் இருக்குது? கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்பினோ கலர் இருக்குது, க்ரீம் கலர் இருக்குது, இந்த ப்ரௌன் கலர் இருக்குது, கேலிகோ கலர் இருக்குது, உங்களுக்கு பிளாக் இருக்குது. ஆமாம், ஆனால் இந்த ப்ரீடில் வந்து எந்த கலர் வந்து மோஸ்ட்லி வந்து லைக் பண்ணுவாங்க? எந்த கலர் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறது ஒயிட்டு, ப்ரௌன் தான். ஆனால் அதுலேயும் ரேரான கலர் கலர் நீங்கள் சொன்னீங்கன்னா கேலிகோ தான். ப்ரோ இது எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து அடாப்ட் ஆகிக்குமா? எல்லா கிளைமேட்டுக்கும் சொல்ல முடியாது. இது வந்துட்டு சம்மரில் ஹீட் ஆச்சுன்னா கஷ்டம்தான், ஆனால் விண்டருக்கும் வேணால் ஆகும். ஆனால் நாட்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சீசனுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த கிளைமேட் வந்து இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? இதுக்கு சொல்ல போனால் விண்டர் சீசன் தான் கொஞ்சம் பெஸ்ட்டு, கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரோ இதுக்கு எல்லாம் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்? ப்ரோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்ட்டு இதுக்கேன்ட்டு தனியாக ஃபுட் இருக்குது. அதில் வந்துட்டு மியோ இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, பியூர் பெட் இருக்குது, விஸ்காஸ் இருக்குது, அப்படின்ட்டு நிறைய ஃபுட் இருக்கு. ஆனால் அதில் பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு சொல்ல போனால் மியோ தான். ஆனால் நான் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறது ட்ரூல்ஸ் தான்.
ரூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம நாட்டு பூனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து வேட்டையாடி அதுவே சாப்பிட்டுக்கும். ஆனா இந்த கேட் வந்து எப்படி அந்த மாதிரி பண்ணுமா பண்ணாதா? இது இந்த கேட்னு சொல்ல போனா இது அப்படியெல்லாம் ஆக முடியாது. இதுக்குன்ட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அவங்க கூட ஒருத்தர் இருக்கணும், மெயின்டெனன்ஸ்க்கு ஒருத்தர் இருக்கணும். மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேக்சினேஷன் போடணும். வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை குப்பாட்டணும். அதை விட்டா உங்களுக்கு இது லிட்டரிங் போகணும்னா அதுக்குன்ட்டு தனியாக மண் வாங்கி வைக்கணும். அப்புறம் காது இதெல்லாம் கிளீன் இது மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி பர்ஷன்ஸ் கேட்டு இல்லைன்னா பஞ்ச் ஃபேஸு அதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம், நாட்டு பூனையை விட இது நல்லா மெயின்டைன் பண்ணலான்னு நினைப்பாங்க. அதனால அதில் ஈஸியாகவே கிடையாது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். இது மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரி பூனைங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் நல்லா இது ஃபர்ரு அதை விட்டு நல்லா வெயிட் இது ஏறும், நல்லா நல்லா இது இருக்கும். ப்ரோ இப்போ வந்து பர்ஷன் கேட் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது? ப்ரோ பர்ஷன் கேட்னாலே இப்போ 8,000 to 8,00,000 வரைக்கும் இருக்கு ப்ரோ. 8,00,000 வரைக்கும் இருக்கா? ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கொன் இருக்கு, அது பார்த்தீங்கனாலே நீங்கள் அடல்ட் பேரே உங்களுக்கு 10 lakhs வரைக்கும் வரும். 10,00,000? ஆமாங்க ப்ரோ, 10,00,000 வரைக்கும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு பர்ஷன் கேட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? டிஸ்கவுண்ட்டு ப்ரோ? ப்ரோ டிஸ்கவுண்ட் இல்லாமலே நாங்கள் கிவ்அவே பண்ணிடுவோம் ப்ரோ. கிவ்அவே? ஆமாங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் ஹெவன்ஸ், ஓகே, அவங்களுக்கு வந்து நாங்கள் நம்ம சோட்டோவாக கிவ்அவே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸில் ஃபஸ்ட்டு 3 பேர் நம்ம தாளவடியை தேடி வந்தாங்கன்னா நாங்கள் 3 kittens கிவ்அவே பண்ணிடுவோம் ப்ரோ. மக்களையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷன் கேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே, அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு வர 3 பேருக்கு கிவ்அவே கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணிடாதீங்க, வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களே மறக்காமல் வந்து ட்ரெண்டிங் பட்டாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட ஆல் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.